நாம ஒண்ணு மெடிக்கல் ஸ்டூடண்ட்ஸ் இல்லையே. இது மெடிக்கல் காலேஜ்ல பிரைவேட் பார்ட்டிக்கு தரத்துக்கு தானே இந்த ஸ்ட்ரைக் நாம எதுக்கு செய்யணும்? அவங்க செஞ்சு சால்வ் ஆகாம போனா நாம செய்யலாம். நம்ம வீடு எரிஞ்சாதான் போய் அணைக்கணுமா? பக்கத்து வீடு பத்தி எரிஞ்சா போய் அணைச்சு காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இல்லையா? நாளைக்கு நம்மள யாராவது ஒருத்தர் எம்பிபிஎஸ் போறோம்னு வச்சுக்கோ, அப்பவும் இதே பிரச்சனை தான். நமக்கு இல்லாத பிரச்சனைக்கு வழிகாண ஸ்ட்ரைக் செஞ்சாதான் அது சுயநலம் இல்லாத யூனியன் ஆகும், எல்லாருடைய சப்போர்ட் இருக்கும். நான் ஸ்ட்ரைக் தப்புங்கல, ஆனா ஸ்ட்ரைக்னு போனா சக்சஸ் ஆகணும். சக்சஸ் ஆகணும்னா ஸ்ட்ரைக் செய்யற நம்ம மாணவர்களுக்கு பிரச்சனையை விளக்கி புரிய வைக்கணும். அதான் தப்பு. எல்லாரும் ஒரு தலைவன் பேச்ச கேட்காம ஒவ்வொருத்தரும் தலைவன் நினைச்சுக்கிறதாலதான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சி இத்தனை வருஷம் ஆனாலும் இன்னும் நாம இருட்டிலே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். முதலியா சுயநலம் பார்க்காத தலைவர். அவர் மாணவர்களுக்காகவும் தொழிலாளர்களுக்காகவும் எத்தனையோ உண்ணாவிரதங்களும் போராட்டங்களும் செஞ்சு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த மனுஷன். அவர் மக்கள் சேவை செய்யணுங்கிறதுக்காக கல்யாணம் கூட பண்ணிக்கல. என்னாட்டம் உள்ளவங்களுக்கெல்லாம் காலேஜ் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறது அவர் தான். நாம எல்லாருமே அவர் ஃபெடரேஷன் மெம்பர்ஸ். நாம அவர் சொன்னபடி கேட்டோன்னு வச்சுக்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு நியாயம் செஞ்சவங்களாகும். அவர் உன்னை ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷனுக்கு பிரசிடென்ட் ஆகினதுக்கு அப்புறம் முதன் முதல்ல வர ஸ்ட்ரைக் இது. இதை நீ சக்சஸ் செஞ்சு முடிச்சின்னா அந்த கிரெடிட் உனக்கு தான். எஸ், ஐ வில் டூ இட். ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் வாழ்க! அரசாங்கத்தின் அடக்குமுறை ஒழிக! கல்விக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும்! மாணவர்கள் ஒற்றுமை ஒழிக! ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் வாழ்க! அரசாங்கத்தின் அடக்குமுறை ஒழிக! கல்விக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும்! மாணவர்கள் ஒற்றுமை ஒழிக! ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் வாழ்க! ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் வாழ்க! மாணவர்கள் ஒற்றுமை ஒழிக! ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் வாழ்க! மாணவர்கள் ஒற்றுமை ஒழிக! ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் வாழ்க! அவங்களோட தேவை என்னன்னு தெரிஞ்சுக்காம, அவங்களை யார் ஆட்டி வைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்காம, அவங்களே பிரச்சனையா எதுக்கு மாறுறாங்க? என் பிள்ளைங்களாட்ட உள்ளவங்களை சுட்டு நான் சாதிக்க என்ன இருக்கு? இப்படி யோசிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்தா கவர்மெண்டோட சொத்துக்கள் நாசமாகற நிலைமை ஏற்படும். அவங்க பஸ்ஸுகளை தீ வச்சு கொளுத்துறாங்க. நோ, தீ வைக்கிறது அவங்க இல்ல, இந்த நெருப்பை வீசுறது அவங்க கைகள் இல்ல, அவங்க பின்னால் இருக்கிற கைகள். இங்க பாருங்க, இந்த விஷயத்துல உடனே ஒரு முடிவுக்கு வாங்க. பிள்ளைங்களாட்டம் நீங்க சொல்றதால தாயாட்டம் அவங்களை கூப்பிட்டு பேசுங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒளிமயமான உங்க எதிர்காலத்தை பாழாக்கிக்காதீங்க. உங்களுக்கு எதுக்கு இந்த போராட்டம்? இந்த போராட்டத்தினாலும் பந்தாலையும் எந்த பிரச்சனையும் முடிவுக்கு வராது, தீராது. தேவையில்லாம உங்க படிப்பை பாழாக்கிக்கிட்டு காரணம் இல்லாம ஸ்ட்ரைக் செஞ்சு வீணா போராடாதீங்க. ஆவேசத்தோட நீங்க கத்தினாலும் கவர்மெண்ட் சொத்து பாதிக்கப்படுறது மக்கள் தான் புரிஞ்சுக்குங்க. சுயநலமிக்க அரசியல்வாதிகளோட கைபொம்மைகளா மாறாதீங்க. உங்களுக்கும் எனக்கும் நடுவுல எந்த இடைவெளியும் தேவையில்லை. நான் செஞ்ச தப்பு என்னன்னு நேரா வந்து என்ன கேளுங்க. செஞ்சது தப்பா இருந்தா அதை திருத்திக்கிறேன். நீங்களும் நானும் சேர்ந்து பேசி முடிவெடுக்கிற வரைக்கும் இந்த மருத்துவ கல்லூரி சம்பந்தப்பட்ட எந்தவித முடிவும் அமலுக்கு வராதுன்னு நான் உறுதி கொடுக்கிறேன். அவ பொம்மை பெட்டியில இருந்துக்குன்னு கதை விட்டா மட்டும் ஸ்ட்ரைக் நிறுத்திடுவாங்களா? அவ ஸ்டூடெண்ட்ஸ் கால போய் விழுந்தா மட்டும் ஸ்ட்ரைக் நிறுத்துவாங்களா? நாம சொன்னாதான் அவங்க ஸ்ட்ரைக் நிறுத்துவாங்க. சொல்றதுக்கு அவ யாரு, ஸ்டாப் பண்றதுக்கு இவங்க யாரு? என்னங்க இது? இது கொஞ்சம் கூட சரியில்லை. இது வரைக்கும் ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ் 3 தடவை எழுதாம விட்டோம். போலீஸ்காரங்க கையால் அடிபட்டு எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாங்க. அதான் இப்ப சிஎம் சொல்லிட்டாங்கல்ல, ஏதாவது பிரச்சனையா இருந்தா அவங்க கிட்ட வந்து பேச சொல்லி. உண்ணாவிரதத்தை நிறுத்தாம இருந்தாத்தான் சாமி நீ சொன்னபடி செய்யறோம்னு எலுமிச்சரசை தருவாங்க, விரதத்தை நிறுத்திட்டோம்னு பேப்பர்ல போடுவாங்க. அரசை இந்த அரசியல் தலைவனை பத்தி என்கிட்ட சொல்லாத. கோமணத்தை சலங்கையுமே பிரிச்சிருவானுங்க. பாத்தியா சலங்கையில சவுண்ட் இல்ல? சிஎம் நேத்து சொன்ன மாதிரி அவங்க கிட்ட போய் இது பிடிக்கல எங்களுக்குன்னு சொல்லுவோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிக்காத செய்ய மாட்டேன்னு சிஎம் சொல்லிட்டாங்கல்ல, இனி ஸ்ட்ரைக் பண்றது எதுக்கு? நேத்து வரைக்கும் அவங்க எந்த முடிவு எடுக்காததால ஸ்ட்ரைக் பண்ணோம். அவங்க முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் கூட ஸ்ட்ரைக் பண்றது அர்த்தம் இல்ல. ஒரு போராட்டத்தை இப்ப ஆரம்பிச்சுக்கிறது ஒரு அரசியல் தலைவி பேசுற மீட்டிங்க கேட்கறதுக்காக இல்ல. இதுல நம்ம பார்ட்டி ரெஸ்பெக்டும் நம்ம மான மரியாதையும் அடங்கிக்குதுப்பா. அர்ஜுன் முதலியார் சார் நிறைய அனுபவம் உள்ளவர். அவர் எது செஞ்சாலும் ரொம்ப யோசிச்சுதான் செய்வாரு. இது வரைக்கும் நம்ம அவர் சொன்னபடி நடந்துகிட்டோம். இனிமேலும் நம்ம அவர் சொல்றபடி நடக்கிறதுல தப்பு இல்ல. ஓகே, ஒரே ஒரு தடவை ஸ்ட்ரைக் பண்ண சொன்னாரு, செஞ்சமா இல்லையா? இப்ப சிஎம் காம்ப்ரமைஸ் கூப்பிட்டதுக்கு அப்புறம் கூட ஸ்ட்ரைக் பண்றதும் கலாட்டா பண்றதும் எனக்கு பிடிக்கல. I don't like this. We have no right to spoil our student career as leaders. ஆமா, நீ சொன்னதான் கரெக்ட். இப்பவே ஸ்ட்ரைக்க முடிச்சிடுவோம். ஏய், பொத்தின சும்மா கரங்க. நான் கலர் கொடுக்கிறேன். ஆனா முடிக்கிறதுக்கு முன்னால கவர்மெண்ட்க்கு ஒரு டோஸ் கொடுக்கணும். ஒரு உழுக்குழுக்கணும். பப்ளிக்கா கவர்மெண்ட்ட ஒத்துக்க வைக்கணும். நான் அதனால நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் நாளைக்கு செக்ரட்டேரியட்டுக்கு போகணும். உள்ள போயே ஆவணும்னு பெரிய கலர் கொடுக்கணும். அவங்க உள்ள விட மாட்டாங்க. அவங்க எய்த்து மூலமா உறுதிமொழி கொடுக்கணும். 5 நிமிஷத்துக்குள்ள நாங்க உள்ள போகணும், இல்ல அங்க வெளியே வரணும். அப்படி வரலன்னா பெட்ரோல் ஊத்திக்கிட்டு நான் கொளுத்திக்க போறேன்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் அவங்கள பயமுறுத்தணும். அங்க ஹோம் மினிஸ்டரும் இருப்பாரு, எக்ஸைஸ் மினிஸ்டரும் இருப்பாரு. சின்ன கலர் கொடுப்பாங்க. எப்போ ஸ்டூடெண்ட் பெட்ரோல் ஊத்திக்கிட்டு கொளுத்திக்குவேன்னு பயமுறுத்தினானோ அப்போ சிஎம் சார்பா அவங்க வந்து, தம்பி நீ அவசரப்படாத, தம்பி கொஞ்சம் யோசனை பண்ணு அப்படின்னு கெஞ்சி எழுத்துப்பூர்வமா எழுதி தருவாங்க. அந்த உறுதியை வாங்கிக்கின்னு ஸ்ட்ரைக்க முடிச்சிடுவோம். இந்த பெட்ரோல் விவகாரம் சின்ன தமாஷ் பண்ற ஒரு மிரட்டல் அவ்வளவுதான். ஆனா பெட்ரோல் ஊத்திக்கிறதுக்கு தைரியசாலி வேணும். ஸ்டூடெண்ட் லீடர் நீ தானே, உன்னால இதை செய்ய முடிஞ்சா பெரிய பேர் கிடைக்கும், ஓ செல்வாக்கும் பெருகும். பயமா இருந்தா விட்டுடு. பயமா? நோ, அந்த ஒரு இன்சிடென்ட்டோட நாம ஸ்ட்ரைக்கை நிறுத்தலாம்னா அந்த வேலையை நானே செய்யறேன். எஸ், ஐ வில் டூ இட். Procession is ahead. Okay, over. Manavargal Ottumai! Students Union! 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 Manavargal Ottumai! எல்லா காலே ஸ்டூடெண்ட் சேர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன செஞ்சாலும் பொறுமையா ஆத்திரப்படாம இருங்க. ஓகே சார். மாணவர்கள் ஒற்றுமை! ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன்! மாணவர்கள் ஒற்றுமை! ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன்! மாணவர்கள் ஒற்றுமை! ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன்! மாணவர்கள் ஒற்றுமை! ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன்! மாணவர்கள் ஒற்றுமை! உள்ளே செல்ல அனுமதி! உள்ளே செல்ல அனுமதி! ஸ்டூடெண்ட் செக்ரட்டரியேட்க்குள்ள போறப்போ கொஞ்சம் ஸ்டில்ஸ் எடுக்கணும். என்னை இப்ப உள்ள விடுறீங்க? இதான போட்டோ ஸ்டுடியோ நினைச்சா உள்ள போறதுக்கு அவங்க யாரு, போட்டோ எடுக்கிறதுக்கு நீ யாரு? சாரி சார், இட்ஸ் ஆல் ரைட். ப்ளீஸ் சார், கெட் அவுட். மாணவர்கள் ஒற்றுமை! ஸ்டில்ஸ் எல்லாத்தையும் இங்கே எடுத்துறாதீங்க, உள்ள போய் நிறைய எடுக்கணும். அங்க எடுக்கிறதுக்கு தான் பெர்மிஷன் கேட்டேன், ஆனா விட மாட்டேங்கறாங்க. இங்கே எடுக்கறேன். இங்கே எடுக்கறீங்களா? வேண்டாம், நான் உள்ள போறேன், அங்க வந்து எடுங்க. அர்ஜுன், ப்ரோசீட். ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன்! ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன்! நான் இப்ப உள்ள போறேன், வழி விடுங்க. முடியாது, நான் சிஎம் பார்த்து பேசணும். we don't allow. நீ யாரு என்ன தடுக்கிறதுக்கு? நான் போதான் போறேன். சொல்றத கேளு, உள்ள போக கூடாது. மரியாதையான செக்ரட்டரியேட்டுக்குள்ள போக விடலன்னு சொன்னா பிரச்சனை ரொம்ப சீரியஸா மாறிடும். என்னயா சீரியஸ்? அர்ஜுன், நடக்கட்டும். நீங்க இப்ப மரியாதையா எங்க எல்லாரையும் செக்ரட்டரியேட்டுக்குள்ள விட அனுமதிக்கலனா இந்த பெட்ரோலை ஊத்திக்கிட்டு இப்பவே நான் தற்கொலை செஞ்சுக்குவேன். 2 நிமிஷம் டைம் உங்களுக்கு கொடுக்கிறேன். Otherwise I am going to fire myself. Students Union! Students Union! Students Union! Teacher, செக்ரட்டரியேட்டுக்கு முன்னால பெரிய கலாட்டா நடக்குது. உங்க தம்பி பெட்ரோல் ஊத்திக்கிட்டு தற்கொலை பண்ணிக்க போறேங்கறாரு. உடனே வாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன்! மாணவர்கள் ஒற்றுமை! ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன்! மாணவர்கள் ஒற்றுமை! ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன்! ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன்! ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன்! ஞாபகத்துக்கு வரல.